தன் அனுபவத்தை பற்றி பேசும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாயனமா, 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 ஓம் அகத்தீசாயனமா. அன்புள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, வணக்கம். கிட்டத்தட்ட நான் 1000 கூட்டத்தில் பேசியிருக்கிறேன். எனக்கு வயசு 70 நடக்கிறது. அன்பர் ரங்கநாதன் சொன்னார், 5 நிமிஷம் 10 நிமிஷம் பற்றி ஏமாத்திட்டு போகிறான்னு சொன்னார். நான் சொன்னேன், 1000 கூட்டத்தில் பேசியிருக்கிறேன், ஒவ்வொரு கூட்டத்தையும் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அப்படியெல்லாம் பேசுகிறேன், இப்போ வயசாச்சு, நான் வயசான போட்டு குவாட்டிக்கிட்டேன், எதாவது இப்போ குடையிட்டேன் சொல்லு அப்படி சொல்லியிருந்தேன். அவர் சொன்னார், வரும்போதெல்லாம் 5 நிமிஷம் பஸ் ஏமாத்துறாரு. யாரும் ஏமாத்துறாரு, நான் இடையே நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன், வயசாச்சு, என்ன செய்யட்டும், இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டே வந்துடுறாரு. 36 வருஷம் இப்போது வர செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி பதினேழாம் தேதி வச்சுன்னா 36 வருஷம் பேசியிருக்கேன், பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் பேசிக்க போடுறேன். ஆனால் எந்த அளவு பேசுறது, பேசிக்கிட்டு இருக்கிறக்கும் இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் இந்த அன்பருக்கு மத்தியில் சரிதான் பேசுறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆசான ஆசை வேணும். ஏன்னா இப்போ வந்து 2 வருஷம் 4 மாதம் உப்புல கோது கொஞ்சம் கோதுமை கொஞ்சம் சாப்பிட்றோம். நான் மாதவனுக்கு போய் சாப்பிட சொன்னேன், யோ யாழவுடைய என்ன, நான் குடும்பத்தை என்ன போய் இவ்வளோ சாப்பிட சொல்கிறேன், என்ன வந்து இவ்வளோ சாப்பிட சொல்கிறேன், நான் எதை வந்துக்கிட்டு போய் பிடிக்கலான்னு கேட்டார். கொஞ்சம் சாப்பிடுங்க சொன்னேன், 2 வருஷம் 4 மாதம் சாப்பிட்டேனே, என் 1 நாள் சாப்பிடக்கூடாது, என் பிரசாதம் வந்து அவ்வளோ நாளும் சாப்பிட்றாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் இந்த துறை வந்து அவ்வளோ இருக்கும்னு நினச்சிடாதீங்க. 36 வருஷம் ஆச்சு, 36 வருஷம் எனக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் வந்தால் 36 வருஷம் ஆச்சு. இப்போ தான் ஒரு கடும் சோதனை வந்துச்சு, முன்ன ஒரு சோதனை வந்துச்சு, காலையில் 2 பழம் சாயந்தரம் 2 பழம், இடையில தண்ணி வேண்டாம் வேடு கழுத்து குடிச்சுக்கிறாரு. அடே எவ்வளோ நல்லா படுத்துறாரு. அகத்தியம் சொன்னேன், இடையே காலையில் 2 பழம் சாயந்தரம் 2 பழம்னே, இதே கூட கொடுத்த உண்மை, இல்லாட்டி அதுவும் எடுத்து விட்டார், போதும் போதும் இதே போதுன்ட்டு. அப்போது அவங்க சொன்னதை செய்யணும், அதுக்கு வைராக்கி வேணும். அந்த வைராக்கியம் போகிறோன்னா ஆசானு கேட்கணும், உன் திருவிடியை தினம் பூசி காசுன்னு கேட்டுக்கணும். இப்போ இங்கே வந்து இப்போ இது விஷயத்தை ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த சங்கர் நடப்பதுக்கு அடிப்படை காரணம் தூய்மையான தொண்டர்கள். இந்த புண்ணியம் செய்யாவிட்டால் தூய்மையான தொண்டர்கள் வரமாட்டாங்க. அப்போ ஆசான் ஆசியான சார் தூய்மையான தொண்டர்களை உருவாக்குனார், அவங்க மூலமாக அன்னதானம் செய்ய ஆரம்பித்தோம். இப்போ வெளிநாட்டிலேருந்து மலேசியாத்தக்க ஒரு தமிழ் வாணன் அவர் சார்ந்த கூட தொண்டு செஞ்சுருக்காங்க. மலேசியா தொண்டர் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.